தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல கோவை மாவட்டத்தின் சூழல் சுற்றுலா தலமான கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை மற்றும் அதன் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் அதிகரித்து வருகிறது.